போவாது அப்படியே நடந்து என்ன நட நடைய பாருங்களேன் எப்படி வந்துருமா நம்ம வந்து இப்போ ஒரு பெரிய இனாகரேஷன் ஃபங்க்ஷன் வந்து நடத்த போறோம் இருமா பொறுமையா இருமா ஏமா இவ்வளவு அவசரம் உனக்கு நான் என் ஒய்ஃபை பார்த்துருக்கேன் ஸோ நாங்கள் கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருக்க போறோம் நீ என்ன சொல்ல வர நான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் ஹாய் ஜெய்ஸ் ஃபேமிலி நான் உங்க பிரகன் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஸ்னேகாக்கு வந்து 6th மந்த் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு 5th மந்த் வழக்காக போட்டிருப்போம் ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே உள்ள கார்டில் உங்களுக்கு அந்த லிங்க் கொடுக்க மறக்காம போய் பாருங்க ஸோ 6th மந்த் ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு ரேண்டமான செக்கப் தான் ஒரு பெரிய முக்கியமான செக்கப்பில் 15 டேஸ்க்கு ஒன்ஸுக்கு வந்து இந்த மாத்திரைகள் அந்த டானிக் எல்லாமே காலியானோடனே 15 டேஸ் ஒன் செக்அப் வர சொல்லுவாங்கள்ல ஸோ இன்னைக்கு அந்த 15 டே 1 செக்அப் தான் போகிறேன் அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு நான் என் ஒய்ஃபை இன்றைக்கி பார்க்க போகிறேன் ஏன்னா அவள் அந்த வழக்காக போட்டதுக்கப்புறம் ஒரு 1 வீக்காக நான் எங்கள் அம்மா கூட போய் இருக்கேன் அம்மா அப்பா கூட நான் போய் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் சரி ஓகேடான்னு சொல்லி நானும் அனுப்பிவிட்டேன் இப்போ 1 வீக்காக அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா அதனால தான் நம்ம ரெண்டு நாளாக வீடியோவும் போட முடியல ஏன்னா நானுமே இங்கே தான் இருந்தேன் இங்கே இருந்துட்டே நானும் மச்சான் அதுக்கப்புறம் ஊர்லேருந்து என்னோட மருமக ஆரியா நாங்கள் எல்லாருமே பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் டெய்லி காலையில் கிரிக்கெட் விளையாட போகிறதுன்ட்டு என் லைஃப்பில் நடக்காத சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு ஒரு சொந்தம்னா எப்படி இருக்கும் ஏன்னா நாங்கள் வந்து சொந்தமே இல்லாமல் வந்தவங்க எங்கள் சொந்தமும் இருந்துச்சு நல்ல ஒரு ஃபேமிலியான ஒரு அழகான ஃபேமிலி தான் எங்கள் சொந்தம் மாமா அத்தை நாங்கள் பயங்கர ஹாப்பியாக இருந்த ஃபேமிலி தான் பட் என்ன சொல்லன்னு தெரியல எல்லார் குடும்பத்திலும் நடக்கிற மாதிரி தான் நம்ம குடும்பத்திலும் நடந்து யாருமே இப்போ இல்லாத மாதிரி இருக்கும் நான் அம்மா பாப்பா தா அப்பா இந்த 4 பேர் தான் எங்கள் ஃபேமிலி மாதிரி இருந்தோம் ஸோ அதுக்கப்புறமும் ஏதோ ஐ புஷ் ஸோ இப்போ ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற ஒன்றுமே இல்லாமல் இருந்ததுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு கிடச்ச ஃபேமிலியாக இருக்கட்டும் சொந்தமாக இருக்கட்டும் எல்லாமே ப்ரைஸ்லெஸ் எனக்கு அதை சொல்ல வார்த்தையே இல்லை நான் ஒரு வாரமே இப்போ எங்கள் அத்தை வீட்டில் தான் இருந்தேன் அந்த கிரிக்கெட் விளையாட போகிறதா இருக்கட்டும் ஒன்றா சேர்ந்து ஐபிஎல் மேட்ச் பார்க்குறதா இருக்கட்டும் இப்போ நேற்று வேறு ஃபைனல்ஸ் நின்று போச்சு அது வேறு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பட் இன்றைக்கி நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் ஜிடிக்கு ஃபைனல் இருக்க மறக்காமல் சேஸ்கே தான் ஜெயிக்கும் ஸோ நான் வேறு டாப்பிக்குள்ளே போயிட்டுருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி அந்த ரேண்டம் செக்அப் முடிச்சுட்டு ரொம்ப நாள் கழிச்ச ஒய்ஃபையும் நான் பார்க்க அண்ட் அவளை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம் ஸ்னேகாவை இன்றைக்கி அவங்க அம்மா வீட்டில் வீட்டுக்கு கூட்டு போய் என்னோட ரூம் எவ்வளவு மோசமா இருக்கு அவளுக்கு என்ன ஆப்லாம் இருக்க போதா இந்த வீடியோல பார்க்க போறீங்க சோ பயங்கர ஃபன்னா இருக்க போது வீடியோ சோ நீங்க என்ன நம்ம ஜேசி ஃபேமிலி ஒரு மெம்பர் அவளனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சோ வாங்க இப்ப போய் ஸ்னேகாவை கூட்டிட்டு செக்அப் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போய் நான் ரூம் பண்ணி வச்சிருக்க ஆலங்குளத்துல பாத்துடலாம் அடிக்கிற வேலுக்கு காருக்குள்ள எது வச்சாலும் உருகிருது நம்ம 1500 ரூபாய்க்கு இந்தியா மேட் மிவி 4 ஒன்று வாங்கினேன் ஒரு ஸ்பீக்கர் ஒன்று வாங்கினேன் அடிக்கிற வேலுக்கு காருக்குள்ளே வச்ச ஸ்பீக்கரே உருகிடு கைஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதனால் காருக்குள்ளே அப்பப்போ ஏசி போட்டு வைங்க உள்ளே எதுவும் பெட்டு வச்சுருந்தீங்கன்னா கதவு போட்டு உங்கள் அம்மா வீட்டிலேருந்து உனி வெளியே பத்துறது இல்லை ஓடு காரை பற்ற ஓடு காரை எங்கே நிப்பாட்டி விட்டுருக்கேன் தெரியுமா இணல்ல நிப்பாட்டியிருக்கேன் இனிமேல் வெயிலில் நிப்பாட்டக்கூடாது சரி என்ன செய்ய ஜேசி ஃபேமிலிக்கு ஒரு காய் சொல்லு மேடம் கிளம்பிட்டாங்க கையில் இந்த வாட்டர் பாட்டிலோட கிளம்பிடுவாங்க எல்லாரும் இந்த பொம்மையை காணும் ஜம்போன்னு ஒரு பொம்மை வச்சுருப்பா அது இருந்தால் இங்கிட்டு வா போவாது அப்படியே நடந்து என்ன நடைய பாருங்களேன் எப்படி மனையம்சி மேடம் அம்மா காருக்குள்ள வாங்கம்மா ஆ என்னது வாங்கம்மா துரையம்மா காருக்குள்ள வாங்கம்மா வாரங்க அப்புறம் மாமாவை பார்க்க எப்படி இருக்கு உனக்கு நீ என்ன சொன்னே ஒரு vlogல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பண்றது இல்லமே அதே பாத்தீங்களா ஜெஸ் ஃபேமிலி அத பாத்துர்க்கா பாத்தீங்களா அதே மாதிரி நானும் சந்தோஷமா இருக்கு நான் சொன்னவங்க கிட்ட 1 வீக்கா அவங்க அம்மா வீட்ல தான் இருந்தா நானும் வந்தேன் ஃபேமிலிஸ் எல்லாரும் இருந்தோம் சம ஜாலி என்ஜாய் பண்ணோம் அவர் எதுக்கு நீ இப்ப இந்த क्वेश्चन கேட்ட நானும் ஜாலி என்ஜாய் பண்ணேன் நீ எப்படி உன் ஹஸ்பண்ட் இப்படி உன் ஃபேமிலியோட ஒட்டனத பார்த்து உனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அந்த ஃபீல் அந்த ஃபீல் சொல்லு கண்ணே கலங்கிடுச்சு உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அந்த 1 வீக் நம்ம ஃபேமிலியா நம்ம இருந்தோம் நான் வந்து நீ எப்பல எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நான் இருந்தேனா கண்டிப்பா அது அதை விட அதிகமாவே நீ இருந்தே ஹஸ்பண்ட் இப்படி இப்படி ஃபேமிலி கிட்ட இருக்கணும் சிலவங்க எல்லாம் உருன்னு இருப்பாங்க எனக்கு எப்படி வருவானே தெரியாம இருந்தேன்ல நம்ம ஃபேமிலி கூட மிங்கிள் ஆகுவானா ஒண்ணு இல்ல வேற எவனாச்சும் கல்யாணம் பண்ணா வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணா இப்படி எல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு டவுட்டா ரொம்பவே இருக்கும் ஏன்னா எங்க அப்பா கூட ஒட்டுவாங்களா எங்க ஃபேமிலி கூட மிங்கிள் ஆகுவாங்களான்னு தெரியாது ஆனா நீ வந்து சரி ஓகே இப்போ வந்து நம்ம ரேண்டம் செக்அப் தான் போறோம் ரேண்டமா
சிக்ஸ்த் மந்த்துக்கு வந்து ரேண்டம் செக்அப் போயிட்டு நான் சொன்னல அவங்ககிட்ட அதுக்கு நாங்க போறோம் ரிப்போர்ட்டும் பார்க்க போறேன் ரொம்ப நாள் கழிச்சு கூடியிருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு நானும் என் ஒய்ஃப பாத்துருக்கேன் சோ நாங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அமைதியா இருக்க போறோம் நீ என்ன சொல்ல வர அவங்களுக்கு ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம செக்அப் போகிறோம் நான் சொன்ன மாதிரி எங்கே போகிறதுக்குனே இல்லாமல் தான் சண்டை போட்டு அதனால தான் அதில் ஒரு கட் ஆயிடுச்சு ஸோ வந்து இப்போ நம்ம செக்அப் போயிட்டு அதுக்கப்புறம் நான் என் வீட்டு கூட்டு போய் அவளை ரூம் மட்டும் காட்ட போகிறேன் ரூம் நீ இல்லாமல் எப்படி இருக்கு அதை தான் பார்க்க போகிறேன் நீனும் அந்த ரூம் ரியாக்ஷன் பார்த்தே ஆகணும் பிரெக்னன்ட் லேடிஸ் அதை பார்க்க நான் எப்படி வச்சிருக்கேன்னு காட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டன் நீங்கள் தான் வரணும் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் இன்னைக்கு வந்து என்ன உடையதான் என்ன உடையுதுன்னு வந்து அதுக்கப்புறம் தான் என்னடி வயலன்ஸ்லாம் கையில் எடுக்கூடாது கொண்டு விடுவேன் ஸோ இன்னைக்கு வந்து அம்மா என்ன சமையல் வைக்க போகிறாங்க நமக்கு மீன் குழம்பு சுவரொட்டி ஆமா இன்னைக்கு வந்து நான் என் பிள்ளைக்கு சுவரொட்டி வாங்கி கொடுத்துருக்கேன் சோ அதையும் வச்சுட்டு மீன் குழம்பு நான் கறி எடுக்கவான்னு கேட்டேன் சாப்பிடவே முடியல நாங்க ரெண்டு நாள் ஊருக்கு போயிட்டோம் அப்ப வாங்கி வச்சிருந்து வேஸ்டா போயிட்டு ஆனா இன்னைக்கு சுவரொட்டி இருக்கு இவன் நல்லா பிரேயர் பண்ணீங்க கைஸ் அவளுக்கு பிளட் லெவல் கூடணும் வெயிட் கூடணும் வெயிட் கூடியிருக்கா இப்ப வந்து 2 கிலோ கூடியிருக்கான்னு நினைக்கிறேன் 50 கிலோ வந்துட்டு 46 ல இருந்து 50 கிலோ இருக்கா 55 ல இருந்து 50 கிலோ 5 கிலோ கூடிட்டா 6 மா 5 5.5 மாசத்துல டாக்டர் கேட்டாங்க நல்லா உடம்பு கூடிட்டமா அப்படினு இப்ப பிளட் லெவல் மட்டும் எப்படி இருக்குன்னு தெரியல லாஸ்டா எவ்வளவு இருந்துச்சுன்னா 9.8 இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கூட இருக்கும் நம்பரும் இன்னைக்கு டெஸ்ட்ல தெரிஞ்சிடும் குளுக்கோஸ் டெஸ்ட்ல தெரிஞ்சிடும் பிளட் லெவல் எல்லாமே சோ இப்ப நம்ம செக்அப் போலாம் செக்அப் குள்ள வீடியோ எடுக்க முடியாது உங்களுக்கே தெரியும் ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் அது ஆனா பிரெக்னன்சி டைம்ல வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு கொஞ்சம் பயமா இருக்கு கேட்கதான் செய்யணும் எடுக்க விட மாட்டாங்க கையில வாங்குறதெல்லாம் காட்டணும்னு எனக்கும் ஆசை இல்ல அப்படின்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் அதை வேணா எடுத்துக்கலாம் நினைக்கிறேன் உள்ள கிடந்து அலறது கத்துறதெல்லாம் நீ வந்து வெளியிருந்தே நீ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் போனதுக்கு அப்புறம் அந்த ஆர்சிஹெச் கார்டா ஏதோ இதுல தடுப்பூசி போட்டதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதை எடுத்தே ஆகணும் செக்அப்புக்கு அப்படின்னு சொன்னோட நாங்க ரிட்டர்ன் வந்துட்டோம் இப்போ ஆனா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுல எல்லாமே சாப்பிட்டுட்டு தெம்பா ரூம காட்டி அடிவாங்களான்னு பார்த்தேன் ஆனா ஹாஸ்பிட்டல்ல நீங்க அந்த கார்டு எடுத்தே வந்துருக்காங்க கார்டு வந்து உள்ளதான் இருக்கு பேரலுக்குள்ளதான் இருக்கு அதனால என் ஒய்ஃப் இப்ப திறக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு நாங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் என்ன பொரு எதுக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டா இருக்கு எதுக்கு ரூம் நீங்க ரூம் ரொம்ப கிளீனா இருக்கலாம் திடீர்னு ரொம்ப அழகா நக்கி கூட வச்சிருக்கோம் அப்படியே ரொம்ப தொடச்சி அழகா வச்சிருக்கோம் பரவாயில்லையா அப்படி கூட இருந்தியா அப்படி இருந்தா என்ன செய்வேன் அழகா வச்சிருந்தேன்னா இது வந்து சந்திரமுகியோட அரண்மனை இப்படி இவ்வளவு அழகா திறக்க கூடாது இவ்வளவு சீக்கிரமா திறக்கூடாது பேய் வரும் பேய் வரும் நான் எப்படி இருக்கு நான் ஐயோ ஆடியன்ஸுக்கு காட்டலாமா என்ன மூஞ்சி இப்படி நான் என்ன ஸ்னேகா பண்ணுவேன் தனியா இருந்து நான் எப்படி ஸ்னேகா வச்சுப்பேன் இன்னும் எவ்வளவு கப் அடிக்கிற மாதிரி கிடக்கா ரூமை பாருங்க இது ப்ரௌனி சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கு சாரி கம்பு டஸ்ட்பின் ஐயோ துணி எடுத்தண்டி பீரோல உளுத்துருச்சு கம்பு 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 வேற கிடைச்சது இவளுக்கு வீடியோக்கு என்னது காட்டுறேன் இது வாஷிங் மிஷின்ல போடணும் சினிமா வேற ஒண்ணு இல்ல அதுக்கு தான் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு என்ன இருக்கு ஐயோ இதுவும் துணி தான் இருக்கு போடுவோம் போடுவோம் இதுவும் கொஞ்சம் தான் இருக்கு உனக்கு வேலை இல்லைன்னா உன் பிரெக்னன்சி பிள்ளை பத்தியா இவ்வளவு அழகா எடுத்து வச்சிருக்கேன்னு இது ஸ்னேகாக்கு பிரெக்னன்சிக்காக நான் வாங்கி கொடுத்த பிரெக்னன்சி பில்லோ இப்ப அது தானா உழுந்துட்டு நான் எடுக்கல போட்டு சரி நான் இன்னைக்கு செக்அப் போறோம்ல இப்ப போயிட்டு வந்து நான் வீட்டுக்கு வர மாட்டேன் எனக்கு இந்த ரூம் கிளீன் பண்ணி எனக்கு நீ போட்டோ அனுப்பினா மட்டும்தான் நான் இந்த வீட்டு ரூம்க்குள்ள நான் கால் எடுத்து எப்ப இந்த வீட்டுல வீட்டுலதான் கால் எடுத்து வச்சிட்டு இல்ல கிரிக்கெட் விளாட மாதிரியா ஒயிட் லெதர் ஹாஸ்டல் போயிட்டு நேரம் நான் எங்க வீட்டுக்கு போறேன் உங்க வீட்டுக்கு போறியா சரி நீ அந்த கார்டு எடு அது எதுல இருக்கு நீ என்னைய விட்டுட்டு நீ இங்க வந்துட்டு இந்த ரூம் எல்லாம் இந்த ரூம் எதுமே இருக்க கூடாது எதுமே இருக்க கூடாதா கட்டில் பீரோல் சிஸ்டம் எல்லாத்தையுமா
அதுவும் இஷ்டம். துணி எல்லாத்தையும் என்ன பண்ண, வாஷிங் மிஷின்ல போட்டுறேன். போட்டுட்டு கீழே கிடக்குற துணி எல்லாம் எடுத்து இந்தியாவில வச்சுட்டு நீட்டா அந்த ரூம்ல எனக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்புனதுக்கு அப்புறம் தான் நம்ம வரணும். அது வரைக்கும் வர மாட்டியா? சரி, அது வரைக்கும் வரான்டா, நானும் கொஞ்சம் ஜாலியா இருக்கேன். எனக்கு தெரியாது. ஸோ உள்ள செக்கப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இதை முடிச்சுட்டு நான் ரூமையும் காட்டிட்டேன், அவள் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டா. இப்போ நேரம் எங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் போகிறேன். வா, அந்த இளநீ இளநிலாம் கேட்டிருந்தா அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நேரம் நம்ம மாமியார் வீட்டுக்கு போய்ட்டு எனக்கு மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு சூப்பரான தூக்கம் போட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இல்லை இவ்வளோ கூட்டமாக இருக்கு. நம்ம எத்தனாவது ஆள்? இளநி வாங்கு. இளநி வந்து நம்ம தண்ணி லெவல பிரகன் அந்த ஜூஸ் பார்சல் கிடைக்குமா? ஐயோ மூஞ்சி கட்டாய். இது குடிச்சா சுகர் வந்துருமா டாக்டர் சொல்லிருக்காங்க. டாக்டருக்கு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வந்து செக்கப்லாம் முடிச்சாச்சு. மேடத்துக்கு 15 நாளைக்கு ஒன்ஸுக்கு போடுற ஊசி போட்டேன். பெடக்ஸ் வந்து வீங்க போதுன்னு ஒரு 10 நாளைக்கு பெடக்ஸ் வலி வலின்னு தான் கிட்ட போறா. இல்ல ரெண்டுமே எனக்கு பஞ்சர் ஆயிட்டு. ரெண்டு சைடும் பஞ்சர் ஆயிட்டா? ஸோ வந்து இன்னைக்கும் செக்அப் முடிச்சாச்சு. பேபி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. இப்போ வாங்கலாம். இல்லை ஆமாம், அப்டேட் பண்ணணும். அதான் வெயிட். ஸோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என்னென்னா பிளட் லெவலு கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்குல்ல, 10 இருக்கு, 10 வந்துருக்கு. 10.4 ஏன்னா 9.2 இருந்து 10.4 ஏற்றிருக்கோம். இன்னொரு 4 மாசத்துல கண்டிப்பாக ஏற்றிடலாம். சோரொட்டி எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். இது கேட்டிருந்தா முன்னாடி என்னெல்லாம் கேட்டா? ஸ்வீட்ஸ் எல்லாம் ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் குடிக்கூடாது, சுகர் லெவல் கூடும் அப்படின்ட்டாங்க. உனக்கு வேண்டாம், எனக்கு குடிக்க. என்ன ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிருக்கு காட்டு. ரெண்டும் அழுக்கா இருக்கு. லட்டு அல்வா, பால் ஸ்வீட்ஸ், அப்புறம் சேவ் கேட்டா வாங்கி தர மாட்டேன். செருப்பால அடிப்பா சொல்லி என்ன இந்த பின்னாடி நொங்கு வாங்கி வச்சிருக்கேன் கைஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் ஜிடியோட ஃபைனல் மேட்ச் இருக்கு. நேத்து தான் மழை பெஞ்சு ஃபைனல் பார்க்க முடியல. 12 மணி வரைக்கும், 12 மணிக்கு அப்புறமாச்சு நடக்கும் சொல்லி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ஆனா நடக்கல. இன்னைக்கு ஃபைனல் நடக்க போது ஒரு பயங்கரமான ஒரு சூப்பரான மேட்ச் பார்க்க போறோம். சோ எல்லாருமே பிரேயர் பண்ணிக்கங்க. எனக்கே தெரியாது. Yeah.